అస్మద్గృభ్యో నమః. శ్రీమతే రామానుజాయ నమః. குன்றமேந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞாழமளந்த பிறான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழனம் வினை ஓயுமே. எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய ஸ்ரீ பூமி நிலா நாயகி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ மகாவிஷ்ணு நம் கோவை மாவட்டம் சூளூர் வட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியம் மலைப்பாளையம் கிராமம் சின்னமலை குன்றிலே சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருத்தலத்திலே எழுந்தருளி சேவை சாதித்துள்ளார். இந்த திருத்தலத்தினுடைய விசேஷமானது என்னவென்றால், நம் மகாவிஷ்ணு இங்கு மலையேறி வருவோர்களின் குறையை தீர்க்கும் கோவிந்தனாக எழுந்தருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், நம் மகாவிஷ்ணு வலது கையிலே சிவலிங்கத்தை ஏந்தியுள்ளார். சூரசம்ஹாரத்திற்கு முன்பு பிரம்மா சிவபெருமான் அனைவரும் இந்த திருத்தலத்திலே எழுந்தருளி மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் இருந்த பொழுது மகாவிஷ்ணு காட்சி கொடுத்து அவர்களுக்கு விபூதியை பிரசாதமாக கொடுத்து இந்த ஸ்தலத்திலே சிவபெருமானை சிவலிங்கமாக மாற்றி வலது கையிலே ஏந்தியுள்ளார். நம் மூலவரினுடைய வலதுகரத்திலே இன்றும் சிவலிங்கம் உள்ளது. சிவபெருமான் இங்கு வழிபாடு செய்த காரணத்தினால் இந்த ஸ்தலத்திலே விபூதி பிரசாதம் வழங்கப்படுகின்றது. பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம், ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம். எது வைகுந்தம், இது வைகுந்தம், இதுதான் உலகில் வைகுந்தம். இது வைகுந்தம் இதுதான் உலகில்
வைகுந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை 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 இந்த தலத்திலே மற்றுமொரு விசேஷம் என்னவென்றால், மோகினி அவதார ஸ்தலமாக விளங்கக்கூடியதால் இங்கு ஸ்தலவிருட்சமாக வில்வம் அமைந்துள்ளது. மகாவிஷ்ணு தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்க இந்த இடத்திலே மோகினி அவதாரம் பூண்டதாகவும் சேத்திரபுராணம் கூறுகின்றது. இந்த இடத்திலே வருவோர் குறையை தீர்க்கக்கூடிய வேப்பண்ணை பிரசாதம் வழங்கப்படுகின்றது. இந்த வேப்பண்ணை பிரசாதத்தின் விசேஷம் என்னவென்றால், சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஸ்தலத்திலே வேப்பண்ணை சுவாமியார் என்று சொல்லக்கூடிய சித்தர் வாழ்ந்து இந்த மலையிலே இருக்கக்கூடிய மூலிகைகளையெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரமாக செய்து நம் ஸ்தலத்திலே ஸ்தாபனம் செய்துள்ளார். அந்த பாத்திரமானது தன்னைப்போலே வேப்பண்ணை ஊற்றாக உள்ளது. வேப்பண்ணை தன்னைப்போல ஊறக்கூடிய தன்மை உண்டு. அதையை நாம் பிரசாதமாக சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடல் உபாதைகள், கைகால் வலி, காது வலி, காதில் சீவடிகிறது, புத்திரபாக்கியம் இல்லாதவங்க, சர்க்கரை வியாதி இந்த மாதிரி வர்றவங்கள்லாம் இந்த பெருமாள் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணி அந்த வேப்பண்ணை பிரசாதத்தை எடுத்து ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் பயன்படுத்தும் பொழுது வியாதிகள் பரிபூர்ணமாக குணமாகின்றது. இந்த ஸ்தலத்திலே மிகப்பெரிய விசேஷமாக அமைந்துள்ளது அந்த பாத்திரம். இங்கு புரட்டாசியிலே பிரம்மோற்சவம் நிகழ்கின்றது. சுவாமி புரட்டாசி 3வது சனிக்கிழமை ரதோற்சவத்திலே எழுந்தருளி இங்கு இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கெல்லாம் அருள்பாலித்து மிக விசேஷமான சன்னதியாக திகழ்கின்றது. அனைவரும் இந்த ஸ்தலத்திலே வந்து வழிபாடு செய்து எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண திருவருளை பெற்று உய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழும் பெருமாளே, ஏழுமலை வாழும் பெருமாளே, இந்த ஏழையை காத்திடவா திருமாலே. ஏழுமலை வாழும் பெருமாளே, அகற்றும் உத்தமனே, எண்ணும் உள்ளமெல்லாம் நிறையும் வித்தகனே. ஊழ்வினை தான் அகற்றும் உத்தமனே, எண்ணும் உள்ளமெல்லாம் நிறையும் வித்தகனே. ஏழும் மலை வாழும் பெருமாளே, இந்த ஏழையை காத்திடவா திருமாலே. ஏழும் மலை வாழும் பெருமாளே,
இனத்தினை ஆழ உழுதும் என்ன அதிலே நல்விதையாம் பக்தி விதைத்து நின்ன நெஞ்சத்தினை ஆழ உழுதும் என்ன அதிலே நல்விதையாம் பக்தி விதைத்து நின்ன கஞ்சமலர்பாத கருவண்ணா கஞ்சமலர்பாத கருவண்ணா நின் கருணை மழையின்றி வளர்ந்திடுமோ இறைவா ஏழும் மலை வாழும் பெருமாளே இந்த ஏழையை காட்டிடவா திருமாளே ஏழும் மலை வாழும் பெருமாளே வரலாமோ அதுவும் பக்திக்கு ஒரு நாளும் வரலாமோ பஞ்சம் என்றும் இங்கே வரலாமோ அதுவும் பக்திக்கு ஒரு நாளும் வரலாமோ தஞ்சமதை அருள தருணமன்றோ தஞ்சமதை அருள தருணமன்றோ அது கொஞ்சமாயிருந்தாலும் அருமையன்றோ இறைவா ஏழும் மலை வாழும் பெருமாளே ஏழும் மலை வாழும் பெருமாளே இந்த ஏழையை காத்திடவா திருமாளே ஏழும் மலை வாழும் பெருமாளே அகற்றும் உத்தமனே எண்ணும் உள்ளமெல்லாம் நிறையும் வித்தகனே ஊழ்வினை தான் அகற்றும் உத்தமனே எண்ணும் உள்ளமெல்லாம் நிறையும் வித்தகனே ஏழும் மலை வாழும் பெருமாளே இந்த ஏழையை காத்திடவா திருமாளே ஏழும் மலை வாழும் பெருமாளே நெஞ்சத்தினை ஆழ உழுதும் என்ன அதிலே நல்விதையாம் பக்தி விதைத்து நின்ன நெஞ்சத்தினை ஆழ உழுதும் என்ன அதிலே நல்விதையாம் பக்தி விதைத்து நின்ன கஞ்சமலர்பாத கருவண்ணா கஞ்சமலர்பாத கருவண்ணா நின் கருணை மழையின்றி வளர்ந்திடுமோ இறைவா ஏழும் மலை வாழும் பெருமாளே இந்த ஏழையை காட்டிடவா திருமாளே ஏழும் மலை வாழும் பெருமாளே வரலாமோ அதுவும் பக்திக்கு ஒரு நாளும் வரலாமோ பஞ்சம் என்றும் இங்கே வரலாமோ அதுவும் பக்திக்கு ஒரு நாளும் வரலாமோ தஞ்சமதை அருள தருணமன்றோ தஞ்சமதை அருள தருணமன்றோ அது கொஞ்சமாயிருந்தாலும் அருமையன்றோ இறைவா ஏழும் மலை வாழும் பெருமாளே இந்த ஏழையை காட்டிடவா திருமாளே ஏழும் மலை வாழும் பெருமாளே
பக்திக்கு ஒரு நாளும் வரலாமோ, பஞ்சமென்றும் இங்கே வரலாமோ, அதுவும் பக்திக்கு ஒரு நாளும் வரலாமோ, தஞ்சமதை அருள தருணமன்றோ, தஞ்சமதை அருள தருணமன்றோ, அது கொஞ்சமாயிருந்தாலும் அருமையன்றோ இறைவா ஏழும் மலை வாழும் பெருமாளே, இந்த ஏழையை காட்டிடவா திருமாலே, ஏழும் மலை வாழும் பெருமாளே.
Yeah.
கண்களால் ஒரே முறையே மருளிட நீ வரணும். நான்கு வேதங்கள் மூன்று காலங்கள் அதிபதியே சரணம். இரண்டு கண்களால் ஒரே முறையே மருளிட நீ வரணும். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணும் தரணும். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணும் தரணும். சரணாகதி என வணங்க ஓரே காப்பவனே சரணம். ஜனன மரணம் எனும் நிலையில்லாத ஒரு பிறவியை தரணும். ரமணா சரணம் சரணம் அபயம் தரணும் தரணும். ரமணா சரணம் சரணம் அபயம் பாடிகளில் ஏறு பரமனி.
சரணம்.